அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலி எதை பற்றி பேச போதுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், அதாவது கோண விலகல், அதை பற்றி பேச போகுது. இது என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, என்ன நடக்குது, ஏதோ சம் சர்ஃபேஸ் என்ன வச்சுருக்கோம், இப்படி வைக்கிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, லைட் என்ன செய்யுது, இப்படி போக விடாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ரைட், இப்படி பிரதிபலிக்குது. ரைட், லைட்டு போயிருந்தால் இப்படி போயிருக்கும், ரைட், இப்படி பிரதிபலிச்சிருச்சு அது. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் பிள்ளைகளாக இப்போ நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன், இதை தான் நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், அது ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் அண்ட் தி டிவியேட்டட் லைட்ரே. ஸோ இப்போ சுச்சுவேஷன் பாருங்கள். சரி, இதுதான் லைட்ரே, என்ன ஆகுது, இன்சிடென்ட் ஆகுது, ரைட். ஸோ இதான் நார்மல். ஸோ ஐங்கிற ஆங்கிள் என்ன இருக்குது, படுகோணம் வந்து, மீனிங் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து ஆங்கிள் ஐ. ஸோ இந்த நார்மல்லேருந்து இந்த என்ன ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளில் தான் அது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் ஆர், அந்த ஆர் என்ன இருக்கும், இஸ் ஈக்குவல் டு ஐ. இது நம்ம புரிஞ்சிக்க முடியுது, ரைட். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, சப்போஸ் லைட் போயிருந்தால் எப்படியே போயிருக்குள்ள, இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் இது ரொம்ப சிம்பிள் ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்ளம் இல்லையா. இந்த இந்த இடத்துலேருந்து நான் இப்படி வர்றேன், இந்த கோணத்துக்கு போனீங்கன்னா 180 டிகிரி, ஒரு லைனுடைய ஆங்கிள் 180, ரைட். 180 இந்த ஆங்கிள்ங்கிறது எவ்வளவு, இந்த ரெண்டும் போயிடுச்சு, எது போயிடுச்சு, ஐயும் போயிடுச்சு, ஐயும் போயிடுச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இந்த ஆங்கிள்ங்கிறது 180 மைனஸ் ஐ மைனஸ் ஐ, 180 மைனஸ் ஐ மைனஸ் ஐ. ஸோ திஸ் பிகம்ஸ் 180 மைனஸ் 2 ஐ. ஸோ சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனை, கோண விலகலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பல நேரங்களில் அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இல்லாமல் இந்த ஆங்கிளை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். சே இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு, ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இந்த ஆங்கிள் எவ்வளோ வச்சுக்கலாம், ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் ஐ, இந்த ஆங்கிள் ஐ, இந்த ஆங்கிளும் ஐ. இப்போ கவனமாக பாருங்கள், இப்போ நான் எதை எதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த இந்த இதை எடுத்துக்கோங்க, ஏ சாரி எக்ஸ்ஓஎன் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ஓஎன் எடுத்துக்கிட்டால் இது ஐ. ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது என்னவாக இருக்கும் கேட்டிங்கன்னா, 90 மைனஸ் ஐயாக இருக்கும். இதை மனசில் புரிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வாங்க, இந்த இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். இந்த ஆங்கிளை, இந்த ஆங்கிள் எவ்வளோவாக இருக்கும், இது 90 ஐ போயிடும். ஸோ இந்த ஆங்கிளும் 90 மைனஸ் ஐ, அப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா, இந்த ஆங்கிளும் ஆல்ஃபா. இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட். தென் இந்த ஆங்கிள் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிள் ஆல்ஃபா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு ஒரு லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா, இந்த ஆங்கிளும் ஆல்ஃபா. ஸோ இந்த ஆங்கிளும் ஆல்ஃபா, ரைட். இப்போ சொல்லுங்கள், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் எவ்வளவு, ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. இவ்வளோதான் பிள்ளைகளா விஷயம். ஸோ சிம்பிள் ஜியோமெட்ரியில் இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், ரீசன் பண்ணிடலாம். இப்போ ஒரு சுச்சுவேஷன் பார்ப்போம். என்ன சுச்சுவேஷன் கேட்டிங்கன்னா, சப்போஸ் எது பிரதிபலிக்குதோ அது தன்னோட கோணத்தை மாற்றுதுன்னு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இதுதான் ஒரிஜினலாக வந்து ஒரு ஒரு ஆடி ஒரு மிரர் வந்து இப்படி இருக்குது, சரியா. இப்படி இந்த மிரர் இருக்கும்போது லைட் இப்படி வந்து விழுது. ஸோ விழக்கூடிய ஆங்கிள் ஐன்னு வச்சுக்கலாம். அப்போ அதே ஐ ஆங்கிள் தள்ளி ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகும், இது ரிஃப்ளெக்டல் ரே, சரி. இதான் சுச்சுவேஷன், இனிஷியல் சுச்சுவேஷன். இப்போ என்ன நடக்குது, இந்த இந்த பிளேன் இருக்கு இல்லையா, அந்த பிளேனே டில்ட் ஆகுது பாருங்கள். இந்த இதெல்லாம் மாற வர்ற லைட் மாறலை, இந்த பிளேன் மட்டும் ஆங்கிள் தீட்டாக மாறுது. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டாக மாறுச்சுன்னா, தீட்டாக மாறுச்சுன்னா புதுசாக வந்த சர்ஃபேஸுடைய நார்மலும் தீட்டாக மாறும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்ன, திஸ் இஸ் ஐ ப்ளஸ் தீட்டா, திஸ் இஸ் ஐ ப்ளஸ் தீட்டா. அப்போ புதுசாக எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அகெயின் ஐ ப்ளஸ் தீட்டா தள்ளி. ஸோ ஐ ப்ளஸ் தீட்டா தள்ளி இது ரிஃப்ளெக்ட் ஆகும். கேள்வி என்ன, முதல்ல இன்சிடென்ட் ஆன அந்த ரேக்கும் இப்போ சாரி முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆன ரேக்கும் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ரேக்கும் உள்ள ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன தெரியும், இந்த எவ்வளோ டிவியேட், எவ்வளவு இந்த சர்ஃபேஸ் திரும்பிச்சு, தீட்டா ஆங்கிள் திரும்பிச்சு, தீட்டா ஆங்கிள் திரும்பிச்சு, சரியா. ஸோ அது தீட்டா ஆங்கிள் திரும்பிச்சு, இந்த ஆங்கிள் எவ்வளவு, ஒரிஜினலாக இருந்த ஆங்கிள், திஸ் இஸ் ஐ, ஐ. ஏன்னா ஐயும் ஆர் ஈக்குவலாக இருக்கும், ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆராக இருக்கணும், ஆர் இஸ் ஈக்குவல் ஐ. ஸோ திஸ் இஸ் ஐ. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு, இந்த ஐயில் தீட்டா போயிடுச்சுன்னா இதான் ஐ மைனஸ் தீட்டா, திஸ் ஐ மைனஸ் தீட்டா. நம்ம நோக்கம் என்ன, இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. நமக்கு என்ன தெரியும், ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஐ ப்ளஸ் தீட்டா தான் இருக்கும், ஏன்னா அதுதான் இன்சிடென்ட் ஆனது. ஸோ திஸ் இஸ் ஐ ப்ளஸ் தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு, சிம்பிள், ஐ ப்ளஸ் தீட்டாவிலிருந்து ஐ மைனஸ் தீட்டாவை கழிச்சா போதும். ஸோ ஐ ப்ளஸ் தீட்டா
ஓகே மைனஸ் ஐ மைனஸ் தீட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் தீட்டா மைனஸ் ஐ ப்ளஸ் தீட்டா. ஸோ திஸ் பிகம்ஸ் ஐஏ கேன்சல் டூ தீட்டா. இது ஒரு மிக முக்கியமான கன்க்ளூஷன் பிள்ளைங்களா. இது என்ன என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சர்ஃபேஸ் தீட்டா ஆங்கிள் டேன் ஆச்சுன்னா இந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரே ஏற்கனவே ரிஃப்ளெக்ட் ஆன ரேயில் இருந்து ஜஸ்ட் தீட்டா ஆங்கிள் டேன் ஆகாது, அது மாதிரி ரெண்டு பங்கு டேன் ஆகும். 10 டிகிரி டேன் ஆச்சுன்னா இது 20 டிகிரி டேன் ஆகும். இது 15 டிகிரி டேன் ஆச்சுன்னா இது 30 டிகிரி டேன் ஆகும். இது 20 டிகிரி டேன் ஆச்சுன்னா 40 டிகிரி டேன் ஆகும். இதை பிள்ளைங்க சிம்பிளாக செஞ்சும் பார்க்கலாம். வீட்டில் நீங்களே ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு டார்ச் அடித்து என்ன கோணத்தில் போதும் பார்த்துட்டு இந்த கண்ணாடி நீங்கள் என்ன செய்யலாம், ஆங்கிள் திருப்பலாம். ஒரு சின்ன இந்த இடத்துல எதை வச்சுக்கலாம், அதட் இஸ் உங்கள் ப்ரொட்ராக்டரை வச்சுக்கிட்டு இந்த ஆங்கிளை டேர்ன் பண்ணி தென் இது எப்படி என்ன செய்யுது பாதம் மாறுது நீங்களே என்ன செஞ்சு பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்ஃபேஸ் தீட்டா டிகிரி டேன் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரே ஏற்கனவே ரிஃப்ளெக்ட் ஆன ரேயை விட 2θ டிகிரி அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கோங்க, மனசுக்குள்ளே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா பிள்ளைங்களா?